வணக்கம் உழவர் நண்பர்களே, திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன், நான் உங்கள் வேலவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். மாட்டு பண்ணியை லாபமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு 6 பாயிண்ட் இருக்குங்க. இது பாயிண்ட்டுன்னு சொல்கிறத விட இது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். இந்த தவறுகளை மட்டும் நம்ம செய்கிறத தவிர்த்து விட்டால் மாட்டு பண்ணியில் நஷ்டம் என்பதை கட்டாயமாக பார்க்கவே முடியாதுங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா மாடு வந்து சினைப்பிடித்தல். ஒரு மாடு நஷ்டமாக காரணம், மாட்டுப்பண்ணையில் ஒரு மாடு இழப்பீடாக போகுது அப்படின்னா மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது சினைப்பிடித்தல் தாங்க. எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு புதுசாக கன்றுக்குட்டி ஈன்ற பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் ஊசி போட போகிறீங்க. அது எவ்வளவு நாள், நீங்கள் 4 மாதம் கழித்து போட்டிங்கன்னா 4 மாதம் நல்லா பால் கறக்கும் அப்படின்றதுக்காக டிலே பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே இருக்காதுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி என்பது கட்டாயமாக பிறக்க வைக்க வேண்டும். எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ ஒரு கன்றுக்குட்டி போட்டுட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா சில மாடுகள் வந்து பருவத்துக்கு வந்துடும். அது மாதிரி போடாதீங்க. ஒரு 2 பருவம் கடந்துட்டு 3வது பருவத்துக்கு போடுங்க. ஏன்னா அந்த கன்றுக்குட்டி ஈன்ற பிறகு கர்ப்பப்பை வளர்ந்து நல்லா ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் ஆன பின்பு பார்த்திங்கன்னா நம்ம ஊசி போட்டோங்கன்னா சினை வந்து டக்குன்னு நிச்சுக்கும். அதனால் ஒரு 3 மாதம் கழித்து வந்து கட்டாயமாக சினை ஊசி போட்டுருங்க. அதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ணிகிட்டே போனோங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, மாட்டு வந்து கன்றுக்குட்டி போடக்கூடிய காலகட்டங்கள் அதிகரிக்க கறவை திறனும் குறையும். நம்மளுக்கு வந்து மற்ற மாடுகளெல்லாம் புதுசாக கன்றுக்குட்டி ஈன்று ஓரளவு கறவை கறந்துட்டு இருக்கும்போது இந்த மாடு மட்டும் பார்த்திங்கன்னா சினையே பிடிக்காமல் ஒரு மாதிரியாக லாஸ்லேயே போயிட்டுருக்கும். அதை நம்ம பொதுவாக கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒரு மாட்டுக்கும் கவனமாக சினை ஊசியை போட்டுட்டு 3 மாதத்தில் கட்டாயமாக ஊசியை போட்டுட்டு டாக்டரை கூப்பிட்டு டைமுக்கு செக் பண்ணிட்டு அதுக்கு வந்து எவ்வளோ நவீன முறை இருக்குங்க. மொபைலில் நோட் என்ற ஒரு ஆப் இருக்குது, அதில் ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. மாடு எந்த டேட்டில் சினை ஊசி போட்டோம் அப்படின்னு ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் சினை செக் பண்ணணும். அது மாதிரி மருத்துவரோட ஆலோசனையோடு கரெக்டாக அந்த மாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சினையாக இருக்கா இல்லையா எவ்வளோ கறவை கறக்குது அது மாதிரிலாம் பார்த்து 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 பண்ணாங்கன்னா கட்டாயமாக சினை பிடிச்சிரும். அதே மாதிரி 2வது ரூல், இவ்வளோ நேரம் வந்து முதல் ரூல் பார்த்தோம், 2வது ரூல் அப்படின்னு என்னான்னு பார்க்க போனீங்கன்னா, ஊசி போடுதல்லே 3 ஊசிகளுக்குள்ள சினை பிடிக்க வைக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு மேலே போக போக காலங்கள் வந்து ரொம்ப அதிகரித்து கொண்டே போகும். கறவை திறனும் ஒரு 5-6 லிட்டர் ஒரு நேரத்துக்கு கறக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தோராயமாக பார்க்க போனீங்கன்னா அப்படியே லாஸாகவே போயிட்டுருக்கோம். அதனால் வந்து முடிஞ்சளவு மாட்ட 1 வருஷத்தில் ஒரு 3 ஊசிக்குள்ளே சினை பிடிக்க வச்சுட்டுங்கன்னா நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஒரு மாட்டு பண்ணியில் நஷ்டம் என்பதே கட்டாயமாக ஏற்படாது. அதனால் வந்து முதல் ஈத்து போட்டோடனே அடுத்து ஒரு சிறிது காலம் விட்டு நம்ம 3 மாதங்கள் கழித்து கட்டாயமாக ஊசி போட வேணும். அது 2 to 3 ஊசிக்குள்ளே போட்டு முடிச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஒரு மாட்டுக்கு செப்பரேட்டாக நோட்டு போட்டு எழுதி வைங்க, இவ்வளோ நாளாக செக் பண்ணோம், மருத்துவரோட ஆலோசனையால் இவ்வளோ நாளாக செக் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் மாட்டு பண்ணையில் நஷ்டமே ஏற்படாது. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மாட்டுக்கு இந்த மாதிரி நோய்களை மட்டும் வர விட்டுறாதீங்க. அப்படி வந்தாலும் டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. அதுதாங்க 3வது ரூல். எல்லா மாட்டுக்குமே கட்டாயமாக அந்த நோய் வந்திருக்கும். அதுதாங்க மடிநோய். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்க போனீங்கன்னா, மணிநோய் வந்து நம்ம ஒரு 6 மணி நேரம் சிகிச்சை செய்யலைன்னா அந்த காம்பு வந்து அதோட தன்மையை இழந்துட்டு வருது. மடிநோய் வரத்துக்கு பல காரணம் இருக்குது. நம்ம பல வீடியோ பதிவில் பேசியிருப்போம், மாட்டை வந்து சேத்தில் கட்டக்கூடாது, சகதியில் கட்டக்கூடாது, நம்ம சுத்தமான இடத்துல மாட்டை வச்சிங்கன்னா மட்டும்தான் மடிநோய் வராது. அப்படியே வந்துட்டாலும் 6 மணி நேரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை பார்க்கலன்னா அந்த காம்புலேருந்து கறவைத்திறன் கெட்டு போகிறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மடிநோய் என்பதை வந்து நம்ம முக்கியமாக தடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்னிங்கில் காலை நேரங்களில் கறவையை கறந்து முடிச்சுட்டு நம்ம உடனே மாட்டை வந்து படுக்க விடாமல், இல்லை மாலையில் ஆகட்டும் பாலை கறந்துட்டு நம்ம மாட்டை படுக்க விடாமல் ஒரு பசுநீவனமாகட்டும் உலர்த்தீவனமாகட்டும் மாட்டுக்கு அழிச்சிட்டு வந்தாங்கன்னா மாடு வந்து படுக்காமல் இருந்தாலே போதுக்கும். அந்த கறவை காம்பில் இருக்கிற தோரங்கள் ஒரு சிறிது நேரம், ஒரு 1/2 மணி நேரம், ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அந்த தோரங்கள் மூடுற வழிக்கு நம்ம மாட்டை படுக்க விடக்கூடாது. சேராகட்டும் சகதியாகட்டும் இப்போ மேக்ஸிமம் நம்ம இரவில் மாட்டை கட்டிட்டு நம்ம மார்னிங்கில் வந்து கறவையை கறந்துட்டு அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா பசுநீவனை அறுத்துட்டு வந்து போடுவோம். ஆனால் கறவையை கறந்த உடனே மாடு வந்து படுத்துரும். சில மாடுகள் வந்து சாணியை போட்டு அதுமேலேயே படுக்கும், கோமியத்தை ஊற்றி அதுமேலேயே படுக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா உடனடியாக மடி வீக்கத்துக்கு வந்து தாக்கப்படும். அது மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கும் தேவையில்லாத செலவாகிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம எவ்வளோ விரைவாக பசுநீவனத்தை வச்சுட்டு
கறவையை கறந்த உடனே பசுநீவனை தளிச்சு ஒரு மணி நேரம் மாட்டை படுக்க விடாமல் வச்சுக்கிட்டுக்கனாவே மடிநோயிலேருந்து வருவதை மாட்டுக்கிட்ட குறைச்சிக்கலாம். மடிநோய் வராமல் இருந்தால் மாட்டோட காம்பு ஆரோக்கியத்தன்மை குறையாமல் இருக்குங்க. அதனால் கறவையுமே எந்தவித பாதிப்புமே இருக்குது. அதிகப்படியான காரணம் இப்போ ஒரு மாட்டில் ஒரு காம்பில் வந்து பால் நிச்சு போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா மடிநோய் மட்டும்தாங்க. மாட்டுக்கிட்டே இருக்கிற மடிநோயை மட்டும் கண்ட்ரோலாக வச்சிங்கன்னா நம்மளுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தபடியாக நான்காவது விதிமுறை அப்படின்னு என்னென்னு பார்க்க போனீங்கன்னா பசுந்தீவனை குறைபாட தவிர்க்க வேண்டும். இப்போ எல்லா காலகட்டங்களிலும் நம்மக்கிட்ட வந்து பசுந்தீவனம் என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இப்போ பனிகாலங்களில் சூப்பர் நேப்பர் வளராது கட்டாயமாக. இது நம்ம பகுதியில் என்னவோ தெரில, பனிகாலனாவே அதோடய வளர்ச்சி வந்து மிக மிக குறைவாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மக்காச்சோளத்தை தட்டு ஸ்டாக்கில் வச்சுக்கணும், இல்லைனா சைலேஜ் அப்படின்னு என்ன நம்ம ஏரியாவுக்கு ஓரளவுக்கு தெரியாதுன்னா ஒரு தனிப்பதிவாக தரேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வைக்கோல், முக்கியமாக இப்போ பாலில் வந்து கொழுப்பு சத்து எதில் டாமினேட் பண்ணியிருக்குன்னா வைக்கோல் தாங்க. நம்ம பசுநீவனத்தை மட்டும் எவ்வளோ தான் அழிச்சிட்டு வந்தாலும் அதோட ஃபேட்டுன்றது கட்டாயமாக இருக்காது. அதனால் வந்து முடிஞ்சளவு ஒரு மாட்டுக்கு 3 கிலோ முதல் 4 கிலோ வலிக்கும் ஒரு நேரத்துக்கு வைக்கோல் அழிக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வைக்கோலில் வந்து அதிகப்படியான ஃபேட் இருக்குது. நம்மளுக்கு ஃபேட்டு வேணும் அப்படின்னா கட்டாயமாக வைக்கோலில் தந்து தான் ஆகணும். உலர்த்தீவனத்தில் வைக்கோல் தந்தால் தாங்க மிக மிக நன்மை மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு மாட்டில் நம்ம கறவை பால் கறவையை மட்டும் முக்கியத்துவமாக எடுத்துக்கக்கூடாது. இதுதாங்க உண்மை. நம்ம ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அது பால் கறந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காமல் கன்றுக்குட்டி தான் நம்மளுக்கு முக்கியம். வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி ஒரு மாட்டில் எடுத்தாக வேணும். அது பெண் கன்றுக்குட்டியாக இருந்தால் நம்ம அதை வளர்த்தி நல்ல வகையில் மாடாக்கி அடுத்த முறையில் நம்ம பண்ணியில் சேர்த்திக்கணும். ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு மாடு வாங்கும் போது அதுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கும் ஏதேத பிரச்சனை இருக்கும் யாருக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கன்றுக்குட்டிகளே நாளைய மாடுகளை மாற்றணும். நம்மக்கிட்ட இருக்கிற கண்ணுக்குட்டி தாங்க நம்ம ஏரியாவில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல் தகவமைப்போடு பிறக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்றுக்குட்டிகள் வந்து மருத்துவ செலவுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக வைக்காது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கன்றுக்குட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தபடியாக பால் கறவை சமமாக இருக்குன்ற ஒரு மாடு 15 லிட்டருக்காக இருக்குது, ஒரு மாடு பார்த்திங்கன்னா 8 லிட்டருக்காக இருக்குது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ஒரு லெவலாக பண்ணி வச்சுருக்கோன்னா அதில் இருக்கிற மாடுகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா ஓரளவு 18 லிட்டருக்காக இருக்குதுன்னா அத்தனை மாடு 18 லிட்ரு முன்ன பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கீழே 12, 6 அது மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. முடிஞ்சளவு பால் கறவை அத்தனை மாடுகளும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா ஒரு மாடு அதிகமாக கறந்துச்சுன்னா அந்த குறைவாக கறக்கிற மாட்டுக்கு அதிக செலவு தான் ஆகும். அதனால் செலவுகள் வந்து முன்னப்பின்ன ஆவரேஜாக போயிடும். அதனால் முடிஞ்சளவு கறவை திறன் வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி மாட்டை தேர்ந்தெடுங்க. ஓகேங்க, இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்க, அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பார்ந்த உழவன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகேங்க, நன்றி, வணக்கம்.